சீத்தாப்பழம் மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்காத பழங்களில் இதுவும் ஒன்று. சீத்தாப்பழம் அதற்குத்தான் வீட்டு தோட்டத்தை அமைத்து அரிய பழங்களை சாப்பிடுதல் என்று சொல்கிறோம். அரிய பல பழங்களை சாப்பிட வீட்டு தோட்டங்கள் அமைக்க வேண்டும். சீத்தாப்பழம் சாப்பிட வேண்டுமென்று ஆசை இருந்தால் வீட்டுத் தோட்டம் அமைக்க வேண்டும். பெண்களுக்கு சாகும் வரை மொடி கொட்டக்கூடாது, கரு கரு என்று இருக்க வேண்டும் என்று விரும்பினால் சீத்தாப்பழம் சாப்பிட வேண்டும். வயது ஆக ஆக தோள்களில் சுருக்கம் தவிர்க்க முடியாது. வயோதிகம் ஆக ஆக தோள்களின் சுருக்கம் தவிர்க்க முடியாது. அதிலும் பெண்கள் 80 வயதிற்கு மேல் வரை பல பல என்ற தோளுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இயற்கைதானே. அவர்களுக்கு தோல் தானே சொத்து. சீத்தாப்பழம் சாப்பிடுங்கள். தோலில் உள்ள சுருக்கம், தோலில் உள்ள கரும்புள்ளி, வெண்புள்ளிகள், ஆம், தோல் பார்வைப்பதற்கே அருவறுப்பாக இருக்கும். மேல் நாட்டை சேர்ந்தவர்கள், குளிர் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பெரும் வியாதி, விரல்களை வெளியில் காட்ட முடியாது. அவர்களுக்கெல்லாம் நாம் இங்கிருந்து சீதாப்பழம் அனுப்புவோமா? நம்மை போல் என்றும் இளமையில் இருக்க வேண்டும் ஆசைப்படும் வயோதிக அம்மாக்களுக்கு சீதாப்பழத்தை இங்கிருந்து மேல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோமா? ஏ குட் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி. சீத்தாப்பழம் ஏ குட் ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கிரியேட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ், டீசன்ட் ஜாப்ஸ். தேங்க்யூ ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி.